மாசுபாடு காற்று மீன் இளம் அனைத்து மாசுபட்டதை ஒட்டி தமிழக அரசு அரசியல் சட்டத்தின் 48 ஏ பிரிவின்படி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் மீது தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு வேதாந்தா நிறுவனம் முறையீடு செய்தது. அதுல மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்மனுதாரராக தன்னை இணைத்துக் கொண்டது. அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழுவை அமைக்கும் போதே ஆரம்பத்தில் வேதாந்த நிறுவனம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் யாரும் அது இடம்பெறக்கூடாது என்று மிக கடுமையான ஆட்சேபனையை அது முன்வைத்தது. அதன் அடிப்படையில தான் ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டார், ஓய்வு பெற்ற நீதிபதி. பின்னர் அவர் இதில் இருந்து விலகி கொண்டதன் காரணமாக தன்னால் இதில் பணியாற்ற முடியாது உடல்நிலை காரணம் என்று சொன்னதால் தருண் அகர்வால் தலைமையிலான அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியினருக்கு அதனுடைய வரையறை என்ன என்பது குறித்து அது அறிவிக்கப்பட்ட போது தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த சட்டப்படியான அல்லது அரசியல் சட்டப்படியான விஷயங்கள் குறித்து அது ஆராய வேண்டும் என்று அது எந்த இடத்துலையும் சொல்லல. அதனுடைய வேலை தீர்ப்பு வழங்குவது அல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள், உள்ளூர் மக்கள் இதன் மீது கருத்து சொல்ல விரும்புவோர் என்று அனைவருடைய கருத்துக்களையும் எடுத்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்வது என்பது மட்டும்தான் அதனுடைய வேலை. அது தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு அது வந்து தமிழக அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கை அந்த மூடுவது என்று வெளியிட்ட அரசாணை அது சட்டப்படியானது அல்ல, அது முறையான வழிமுறைகள் பயன்படுத்தப்படவில்லை என்பதாக சொல்லி எனவே அது வந்து தவறானது, அது நீக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று அது சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் இந்த நிமிஷம் வரையிலும் அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய வெப்சைட்ல இணையதளத்தில் அது பதிவேற்றம் செய்யப்படவில்லை. அங்கிருந்த வழக்கறிஞர்களிடம் விசாரித்த அளவிலான விஷயங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அறிக்கைகளை இதுல பல பேரும் இப்ப நாங்க எதிர்மனுதாரராக அதுல இருக்கோம். மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கு, தொடர் அர்ஜுனன் எதிர்மனுதார், அட்வொகேட் வந்து தொடர் சுப்பமுத்துராமலிங்கம், சாதிச்சு சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு, அதே போல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வேதாந்தா நிறுவனம், இந்த 3 பேரை தவிர மற்றவர்களுக்கு இந்த அறிக்கையை அளிக்க கூடாது என்று சொல்லப்படுது. பதிவேற்றம் செய்யப்படுகிற பகுதி கூட 146 அதுக்கு பின்னால இருக்கிறத பதிவேற்றம் செய்தால் போதும் என்று சொல்றாங்க. உண்மையில் இந்த என்டையர் ப்ராசஸ் பார்க்கும்போது வேதாந்தா நிறுவனத்தின் ஊதுகுழலை போன்றே தருண் அகர்வால் கமிட்டி நடந்து கொண்டிருப்பதாக தெரியுது. அது அதனுடைய அதிகார வரம்பை மீறுவது என்பது பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் அறிக்கை கொடுங்கன்னு அறிக்கை கொடுப்பாங்க. அறிக்கையின் மீது முடிவெடுக்க வேண்டியது அந்த குழுவை யார் அமைத்தார்களோ அவங்கதான் முடிவெடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் கூட இந்த ஹைகோர்ட் இந்த க்ளோஸ் பண்ணும் 2010 ஆர்டர் போட்ட போது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புல கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய எந்த தீர்ப்பையும் அவங்க கேள்விக்குள்ளாங்க. ஆனா அந்த நடைமுறை குறித்து அவங்க பேசினாங்க. ஒரு நிர்வாக அமைப்பு எடுக்க வேண்டிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டை தான் அவங்க எடுத்தாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம் ட்ரிபுனல், அதுக்கு என்ன, அதுவே வந்து கான்ஸ்டிடியூஷன் பத்தி எல்லாம் பேச முடியாது. அது நீங்க என்விரான்மெண்ட் குறித்து தான் பேச முடியுமே தவிர அதை தாண்டி போவதற்கு இல்ல. இது நான் தமிழக அரசுக்கு மட்டுமான பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். இது ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கை, மாநில அரசுகளினுடைய கொள்கை முடிவெடுப்பதன் மீதான தாக்குதல் என்று நான் பார்க்கிறேன். இது வெறுமனே தமிழக அரசு என்று மட்டும் நான் பார்க்கல. எந்த அரசாங்கம் இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தாலும் தமிழக அரசின் மீது எனக்கு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தமிழக அரசு இப்ப செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு காரியம் என்பது உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுவதும்
ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதும் என்பதுதான். நீங்க ஒரு கொள்கை முடிவு எடுப்பதில் தமிழக மாநில அரசின் கொள்கை முடிவு சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு குழு அது வந்து நீ வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இது வந்து அது அடிப்படையில் அரசியல் சட்டத்தின் மீதான தாக்குதல் என்றுதான். அத கருத்தை கேட்கணும்னு தான் சொல்லுங்க, கருத்தை கேட்கணும். நீங்க சுற்றுச்சூழல்ல பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் என்ன சொல்றாங்களோ அல்லது அவங்களுக்கு அவைலபிளா டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அது கிளியர் கட்டா அவங்க போட்ட டாக்குமெண்ட்ல இருக்கு. அதுல எங்கேயும் இந்த 48A படி மூட முடியுமா மூட முடியாதான்னு நீங்க சொல்லுங்கன்னு அவங்க கேட்கல, கேட்க முடியாது. இல்ல தமிழக அரசு கொள்கை முடிவு தான் எடுத்து அறிவிச்சிருக்கு. அமைச்சரவை கூடி ஒரு முடிவு அரசியல் சட்டத்தினுடைய 48A மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு என்பதை அவர்கள் பிரதிபலிப்பதற்காக தான் சொல்றோம். நீங்க யுனானிமஸா எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்களை மத்திய அரசாங்கம் கவனிக்கிறது. இது சட்டப்படிதான் நடத்தணும், ஆனா சட்டப்படி அவங்க நடத்துக்கல அப்படிங்கறதுனால இன்னொரு முறை இதை சொல்லுங்க. அது தானாக இந்த மாதிரி சொல்வதாக சொல்லி இருப்பது உண்மையிலேயே அது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கப்படுகிறது. இது வந்து பொதுவாக இந்த மாதிரியான அமைப்புகள் மீதான நம்பகத்தன்மையை இந்த கேள்விக்குள்ளார். ஒரு 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 கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனல் அரசியல் சட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவை ஒரு மாநில அரசு பயன்படுத்துவதற்கு எதிராக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு கேள்வி கேட்க முடியும் என்றால் மிகப்பெரிய இது 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 நல்ல முன்னுதாரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. எனவே இந்த அறிக்கையை இப்போ முதல்ல பார்க்கும்போதே அதை வந்து முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே போல தமிழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும். அநேகமா இந்த விஷயத்துல தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உறுப்பினர்களை கொண்ட அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் ஒரு ஒத்த கருத்து இருக்கிறது. அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ இதர சட்டமன்ற உறுப்பினர்களோ ரொம்ப தெளிவா இது ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு சமூக அமைதிக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அந்த முடிவை சொல்லியிருக்காங்க. எனவே தமிழக முதலமைச்சர் உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி அதுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து தமிழக அரசு சார்பில் வாதாடிய இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணோம்னா வாதாடிய ஏன்னா அவங்களுக்காக வேற யாருக்கும் தகவலே கூட சொல்லுங்க. பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்மன்றாளர்களுடைய வக்கீல்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லுவாங்க. சோ இவ்வளவு ரகசியமா நடக்க வேண்டிய அளவுக்கு ஒரு தமிழகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாக பேசப்பட்ட மக்களுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீ மூணு பேருக்கு மட்டும் காப்பு கொடுங்கன்னு சொல்றது அல்லது அந்த அந்த வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு காப்பியை கொடுக்காதீங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல அவங்களுக்கு தெரியாமல நடக்கிறது என்பதெல்லாம் உண்மையில் இது வந்து ஒரு ஒரு வெளிப்படையாக தெரிந்த விஷயங்களுக்கு அப்பால் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஏராளமான விஷயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதுல சொல்லக்கூடிய விஷயம். எனவே தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். பொலியூஷன் இருக்கா இல்லையான்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டியவங்க அந்த சம்பந்தப்பட்ட அரசியல் சட்ட பிரிவின் படி நடந்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய அவசியம் அவர் கிடையாது, அது அவருடைய வேலையே கிடையாது. அப்போ இதை சொல்லும் போது கொஞ்சம் அவருடைய கொஞ்சம் இல்ல முற்றிலுமாக அவருடைய அதிகார வரம்பை தாண்டி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல அதுக்கு எந்த நோக்கமும் இல்லாம இருக்கும். திடீர்னு முடிஞ்சாங்க என்னென்ன விஷயங்களை இதுக்கு மாநில அவர் யார் கூட்டுறது
ஒரு போலீஸ் காரணத்துக்கு நியாயம் தெரிஞ்சு அவங்க தீர்ப்பு எழுதிக்கிறாரா? நாம தான் கடும் நாள பார்த்தேன் அடிச்சாருன்னு அவர் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல, எதுக்கு கோர்ட் இருக்கு? சோ இந்த குழு என்பது முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கான முடிவை சொல்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது விஷயம், தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்பது புதுசா ஒரு தீர்ப்பு எல்லாம் சொல்லணும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றமும் அல்லது இந்திய அரசாங்கமும் சொல்லியிருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் குறித்து கவலைப்பட வேண்டுமே தவிர அது இதை தாண்டி போறதுக்கான ஏற்பாடு ஒன்றும் அதுக்கு இல்லை.